சர்ச்சைகள் சுற்றி கிடக்கும் பெயர். திரைப்பட இயக்குனர் கனவோடு சென்னை நோக்கி வரும் இளைஞர்கள் குருவாக ஏற்றுக்கொள்ள ஆசைப்படும் பெயர். பல விருதுகளில் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர். தமிழ் சினிமா வரலாற்றில் நிச்சயம் தவிர்க்க முடியாத பெயர். பாலா, பாலா பழனிசாமி. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1999 தொடங்கி 2019 வரை 20 வருட இயக்குனர் பயணத்தில் 8 படங்களை மட்டுமே இயக்கியுள்ளார். ஆனால் அவரின் படங்கள் 6 தேசிய விருதுகள், 13 மாநில அரசு விருதுகள், 15 பிலிம்ஃபேர் விருதுகள், 14 அதிகமான சர்வதேச விருதுகள் என பாலாவின் படங்கள் பெற்ற விருதுகளின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். பாலு மகேந்திராவிடம் அவருக்கே தெரியாமல் உதவி இயக்குனராக பணிக்கு சேர்ந்து பின்னாளில் பாலு மகேந்திராவால் இணை இயக்குனராக அங்கீகரிக்கப்பட்ட ஒரே சிஷ்யர் பாலா. இன்று வெற்றிமாறன், ராம், சீனு ராமசாமி, விக்ரம் சுகுமாரன், துரை செந்தில்குமார் என தமிழ் சினிமாவை பாலு மகேந்திராவின் சிஷ்யர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதன் ஆதி புள்ளி பாலா. பாலாவுக்கு பாலு மகேந்திராவை விட அவரின் மனைவி அகிலம்மாவின் மீது பாசம் அதிகம். அகிலம்மாவை தன் அம்மாவாகவே பாலா கருதுகிறார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பில் பல ஹரியர்கள். வேலை வெட்டியின்றி என்ன செய்வதென்று தெரியாத காலத்தில் மெட்ராஸுக்கு சென்று சினிமாவை பிழைப்பாக கொள்ளலாம் என முடிவு செய்து மெட்ராஸுக்கு பஸ் ஏறியிருக்கிறார். பல போராட்டங்களுக்கு பிறகு பாலு மகேந்திராவின் உதவி இயக்குனராகிறார். வீடு படத்தில் அவருக்கு தெரியாமலேயே உதவி இயக்குனராக பணி செய்ய தொடங்கியிருக்கிறார். அக்காலத்தில் பாலு மகேந்திராவின் உதவியாளராக இருந்து இன்று பாடலாசிரியர், எழுத்தாளர் என வலம் வரும் அறிவுமதியே பாலாவை படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து சென்று பணி செய்ய சொல்லியிருக்கிறார். இப்படி பல நாட்கள் வீடு படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்து கொண்டிருந்த நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் சில பிரச்சனைகளால் பாலு மகேந்திரா கோபமடைய அங்கு பணி செய்து கொண்டிருந்த பாலாவை பார்த்து யார் நீ என கோபமாக கடிந்திருக்கிறார். பாலாவுக்கும் கோபம் வர, இவ்வளவு நாளா வேலை செய்யறேன், யாருனே தெரியாத மாதிரி யாருன்னு கேட்கிறாரே என கோபித்துக் கொண்டு படப்பிடிப்பு தளத்திலிருந்து கிளம்பியிருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு பாலு மகேந்திராவே அவரை அழைத்து வர சொல்லி உதவி இயக்குனராக பணிபுரிய கூறியிருக்கிறார். பல வருட உதவி இயக்குனர் பணிக்கு பிறகு ஒரு படம் இயக்க முடிவு செய்து தனது நண்பனின் வாழ்க்கையில் நிகழ்ந்த கதையை மையமாக வைத்து அகிலன் எனும் படத்தை எடுக்க முடிவு செய்தார் பாலா. தனது குருநாதர் பாலு மகேந்திராவின் துணைவியார் அகிலாம்மாவை மனதில் வைத்தே படத்திற்கு அகிலன் என தலைப்பிட்டிருக்கிறார். படத்திற்கு இளையராஜா இசை, விக்னேஷ் கதாநாயகன், சிவக்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமானார்கள். ஆனால் அந்த படம் எடுக்கப்படவில்லை. இந்த படம் எடுக்கப்படாது என்று தெரிந்தே சம்பிரதாயத்திற்காக பூஜை போடப்பட்டது. அதன் பின்னர் யாரிடமும் சொல்லாமல் சென்னையை விட்டு வெளியேறி என்ன செய்வதென்று தெரியாமல் வேறு ஊர்களுக்கு பயணம் செய்கிறார் பாலா. பிறகு மீண்டும் சென்னை வந்தவரை இளையராஜாவும் சிவக்குமாரும் தேடி பிடித்து தங்களுக்கு தெரிந்த தயாரிப்பாளர்களிடம் கதை சொல்ல சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு வழியாக அகிலன் படத்தை சேதுவாக துவங்குகிறார். விக்னேஷுக்கு பதில் விக்ரம் நடிக்கிறார். படப்பிடிப்பு துவங்கியவுடன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிறது. இதற்கிடையில் விக்ரம் ஒரு டெலிஃபிலிமில் நடித்துவிட்டு வந்து விடுவதாக கூறுகிறார். பாலா செல்ல வேண்டாம் என விக்ரமை தடுக்கிறார். பின் விக்ரமுடைய குடும்ப சூழலை மனதில் கொண்டு சரி நடித்துவிட்டு வாருங்கள் என கூறுகிறார். விக்ரம் நடித்து தனக்கு கிடைத்த சம்பளத்தில் ஒரு பகுதியை பாலாவுக்கும் பகிர்ந்தளிக்கிறார். மீண்டும் துவங்குகிறது சேது. ஆனாலும் பல பிரச்சனைகள். அதையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக படத்தை முடித்தால் யாரும் படத்தை வாங்க முன்வரவில்லை. தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள்,
திரையரங்க உரிமையாளர்கள் என பலருக்கும் அந்த படம் திரையிட்டு காட்டப்பட்டது. ஆனால் ஒருவரும் படத்தை வாங்க முன்வரவில்லை. ஒரு நாள் நடு இரவில் பாலாவின் அறைக்கு வெளியே நின்று கொண்டுள்ளார் படத்தின் தயாரிப்பாளர். என்ன, ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என கேட்கிறார். யாருமே படம் வாங்க மாட்டேன்றாங்க, படம் ஓடாதுன்னு சொல்றாங்க என தயாரிப்பாளர் கூற, அதற்கு பாலா, எழுதி தரேன், இந்த படம் ஓடலைனா நான் சினிமாவை விட்டே போயிடுறேன் என கூறியிருக்கிறார். அதன் பிறகு படத்தை சொந்தமாகவே ரிலீஸ் செய்கிறார்கள். திரையரங்கில் கூட்டமில்லை, சொற்பமானவர்களே வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு படம் வெகுவாக பிடித்து போனது. இதுவரை அவர்கள் பார்த்து கொண்டிருந்த சினிமாவிலிருந்து சேது முழுவதுமாக மாறுபட்டு புதிய உணர்வுகளை வழங்கியது. அதன்பின் ரசிகர்களின் கூட்டம் திரையரங்கை படையெடுக்க தொடங்கியது. மதுரையில் ரசிகர்களோடு சேர்ந்து பாலாவும் விக்ரமும் படத்தை பார்க்கிறார்கள். அப்போது ஒரு ரசிகர், இப்படி அழ வச்சிட்டானுங்களே என கூறி கெட்ட வார்த்தையில் பாலாவையும் விக்ரமையும் திட்டிவிட்டு சென்றுள்ளார். பாலா சிரித்து கொண்டே, இதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு என விக்ரமிடம் கூறியுள்ளார். மக்கள் மட்டுமின்றி ஊடகங்களும் தமிழ்த்திரை ஆளுமைகளும் படத்தை கொண்டாடி தீர்த்தனர். ஆனால் அப்போது பாலாவுக்கும் அவரின் குருநாதர் பாலு மகேந்திராவிற்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லை. ஆகையால் பாலு மகேந்திரா அப்போது சேது படத்தை பார்க்கவே இல்லையாம். படம் பெரும் வெற்றி, அந்த ஆண்டிற்கான சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றது. அது மட்டுமின்றி தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் செட்டர் படமாக அப்படம் இன்று வரை கருதப்படுகிறது. கச்சேரிக்கு வரியா 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 கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தெரியா தெரியா. சேதுவுக்கு பின்னர் கோடம்பாக்கம் பாடியதெல்லாம் பாலா புராணம் தான். ரஜினி படத்துல நடிக்கணும், கமல் படத்துல நடிக்கணும் என சொல்லிக் கொண்டிருந்த நடிகர் நடிகைகள் பாலா படத்தில் நடிக்க வேண்டும் என கூறத் தொடங்கினார்கள். அடுத்ததாக பாலா சூர்யாவை வைத்து நந்தா படத்தை இயக்கினார். தாய்க்கும் மகனுக்குமான பாச போராட்டத்தை நந்தா படத்தில் விவரித்திருப்பார். இப்படம் சூர்யாவிற்கு பெரும் பாராட்டுகளை பெற்று தந்தது. சேதுவுக்கு பிறகு விக்ரமும் நந்தாவுக்கு பிறகு சூர்யாவும் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான நடிகர்களாக உருவெடுத்தார்கள். பின்பு விக்ரமையும் சூர்யாவையும் மையமாக வைத்து பிதாமகன் படத்தை எடுத்தார் பாலா. இறந்தவர்களின் உடல்களை எரியூட்டும் தொழில் செய்யும் சித்தனுக்கும் பல தில்லுமுள்ளு வேலைகள் செய்யும் சக்திக்கும் இடையேயான நட்பை மையப்படுத்தி இப்படத்தை எடுத்திருந்தார் பாலா. இப்படத்தில் விக்ரம் சூர்யா இருவரும் நடிப்பில் உச்சத்தை தொட்டனர். விக்ரமிற்கு இப்படம் தேசிய விருதை பெற்று தந்தது. தொடர் வெற்றிகள், பாராட்டுகள், விருதுகள் என இருந்த பாலாவின் படத்தில் நடிக்க விஜயும் அஜித்தும் ஆசைப்பட்டனர். பாலாவின் இயக்கத்தில் நான் கடவுள் படத்தில் நடிக்க அஜித் ஒப்பந்தமானார். ஆனால் பாலாவிற்கும் அஜித்திற்கும் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக அஜித் படத்தில் இருந்து விலக ஆர்யா இப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். தமிழ் சினிமா பாலாவின் படத்திற்காக 4 வருடங்கள் காத்திருந்தது. நான் கடவுளின் மூலம் காசி நகரத்தின் வாழ்க்கையையும் அகோரிகளின் வாழ்க்கையையும் பதிவு செய்தது மட்டுமின்றி பிச்சைக்காரர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்பதையும் ரத்தம் சொட்ட சொட்ட பதிவு செய்தார் பாலா. இந்த படத்திற்கான பின்னணி இசை பணியின் போது இளையராஜா படத்தின் இறுதி காட்சியை பார்த்துவிட்டு, மென்டல் பையன், இப்படி அறமே இல்லாம எடுத்திருக்கானே என திட்டி இருக்கிறார். இருவரின் தத்துவ புரிதலும் நேரெதிரானவை. ரமண மகரிஷிக்காக இளையராஜா இசையமைத்த ரமண மாலை பாடலை கேட்டு வாங்கி பிச்சைக்காரர்களை வைத்து படமாக்கினார் பாலா. அதை பார்த்துவிட்டு, இது ரமண மாலடா, அதை இப்படி எடுத்துட்டு வந்திருக்க என கோபித்திருக்கிறார் இளையராஜா.
அதன்பின் எனக்கு ஒரு சாமி பாட்டு வேணும் என கேட்க ஓம் சிவஹோம் பாடலை வழங்கியிருக்கிறார் ராஜா. அதை ஏகப்பட்ட வன்முறையோடு பாலா எடுத்து வர, நான் ஒரு மாதிரி பாட்டை கொடுத்தா இவன் வேற மாதிரி எடுத்து வரான், பைத்தியக்காரன் என திட்டி இருக்கிறார் இளையராஜா. ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். நான் கடவுள் பாலாவிற்கு தேசிய விருதை பெற்று தந்ததோடு சர்வதேச சினிமாவின் பார்வையையும் அவர் பக்கம் திருப்பியது. இதற்கிடையில் பாலு மகேந்திராவும் பாலாவும் சமாதானம் அடைந்திருந்தார்கள். தனக்கு கிடைத்த தேசிய விருதை பாலு மகேந்திராவிடம் கொண்டு போய் கொடுத்தார் பாலா. பாலாவின் சேதுவையே நீண்ட நாட்கள் கழித்து பார்த்துவிட்டு படம் குறித்த குறைகளை சொன்னால் பாலா கஷ்டப்பட போகிறார் என கருதி படம் நல்லா இருக்கு என்று மட்டும் கூறியிருக்கிறார் பாலு மகேந்திரா. ஆனால் அவருக்கு படம் பிடிக்கவில்லை என்பது பாலாவிற்கு தெரிந்திருக்கிறது. பாலு மகேந்திராவின் படைப்புலகமும் பாலாவின் படைப்புலகமும் முழுக்க முழுக்க வெவ்வேறானவை. பாலு மகேந்திராவின் படைப்புகள் மென்மையானவையாக இருக்கும். பாலாவின் படைப்புகளில் வன்மமும் இரத்தமும் சதையும் கோபமும் தெரிக்கும். பிதாமகனையும் நான் கடவுளையும் பார்த்துவிட்டு பாலு மகேந்திரா, உன் படங்களில் இருக்கிற வன்முறை எனக்கு பிடிக்கவில்லை, அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ என கூறியிருக்கிறார். பாலு மகேந்திராவின் மறைவிற்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் குருன்ற இடத்த பாலு மகேந்திராவை தவிர வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாது என கருதி பல நாள் வறுமையில் வாடியதாகவும் பாலு மகேந்திராவின் உதவியாளர் என கூறிக்கொள்வதில் கர்வம் கொள்வதாகவும் பாலா கூறியிருக்கிறார். நான் கடவுளுக்கு பிறகு அவனிவன் படத்தை எடுத்தார் பாலா. தான் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கப் போவதாக கூறியே அவனிவன் படத்தை எடுத்தார் பாலா. இப்படத்தில் விஷாலும் ஆர்யாவும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தார்கள். இந்த படத்தில் விஷால் மாறுகண் குறைபாடுடைய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதற்கு முன் உலக சினிமாவிலேயே அப்படி ஒரு கதாபாத்திரம் இல்லை என கருதப்படுகிறது. எனவே இப்படத்திற்காக விஷாலுக்கு நிச்சயம் தேசிய விருது கிடைக்கும் எனவும், அப்படி கிடைக்காவிட்டால் அவ்விருதின் மீதான நம்பிக்கையே கேள்விக்குள்ளாகும் எனவும் கூறியிருந்தார். ஆனால் படம் விமர்சன ரீதியாக பல கேள்விகளை சந்திக்க வேண்டியிருந்தது. படத்துல அவன் இவனெல்லாம் இருக்கான், பாலா இல்ல என விமர்சனங்கள் எழுந்தது. என் வாயில நல்லா வந்துட போகுது, என் சிங்கக்குட்டினாலே முடியலையா, இத கூட்டிட்டு போனா கிழிச்சு கேப்ப நட்டுருவானோ. உட்கார்ந்து இருக்க சைஸ் பத்தியா, அப்படியே குப்பத்தட்டில எச்சையில படிக்கிட்டீங்க மாதிரி. அவ்வளவுதான், பாலாவின் சரக்கு தீர்ந்து போய்விட்டது என அவரின் வளர்ச்சி பிடிக்காதவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல எரியும் பனிக்காடு நாவலை கையில் எடுத்தார் பாலா. அதர்வா, வேதிகா, தன்ஷிகா நடிக்க பரதேசியாக வெளிவந்தது அப்படம். பிரிட்டன் இந்தியாவில் தேயிலை தோட்டத்தில் நடைபெற்ற கொடுமைகளை பற்றி பேசியது அந்த படம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் வசனம் எழுதியிருந்தார் அப்படத்திற்கு. இப்படத்தின் படப்பிடிப்பின் போது பாலாவுடனேயே பயணித்த நாஞ்சில் நாடன் பாலாவை பேரன்பு நிறைந்த மனிதர் என கூறினார். பாலாவிற்கு பரதேசி பல சர்வதேச விருதுகளை பெற்று தந்தது. பரதேசிக்கு பின் தாரை தப்பட்டை அவருக்கு வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் பின்னடைவை தந்தது. பாலா டெம்ப்ளேட் என சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் விமர்சனம் வைத்தார்கள். மீண்டும் நாச்சியாரை துணை கொண்டு எழுந்தார் பாலா. ஜோதிகா, ஜி வி பிரகாஷ் நடித்த நாச்சியார் வர்த்தக ரீதியான வெற்றியை அவருக்கு பெற்று தந்தாலும் பழைய பாலாவை பார்க்க முடியவில்லை என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு வர்மா, வருமா, வராதா என சர்ச்சையாகி ஆதித்ய வர்மாவாக மாறிய கதை உலகமறிந்தது. பாலாவின் வார்த்தைகளிலேயே சொல்ல வேண்டுமானால், சினிமா ஒரு பரமபதம், இங்கு பகடைகள் உருட்டப்பட்டு கொண்டே இருக்கும், பாம்போ ஏனியோ சந்தித்தே ஆக வேண்டும், பாலாவிற்கான ஏணி காத்திருக்கிறது என்றே அவரின் ரசிகர்கள் கருதுகிறார்கள். உலகம் வியந்து பார்க்கும் அனுராக் காஷ்யப் போன்ற இயக்குநர்கள் பாலா இஸ் மை இன்ஸ்பிரேஷன் என சொல்லும் அளவுக்கு பாலாவின் படைப்புலகம் தனித்துவமானது.
அவரின் படைப்புலகம் பற்றி கேட்டபோது 200 லாரி 300 கார்களையெல்லாம் வச்சு சேசிங் படம் எடுக்கிற பரவசத்தை படபடப்பை விட 2 மனிதர்களை திண்ணையில் உட்கார வைத்து பேச வச்சே பிரமாதப்படுத்திட முடியும்னு நினைக்கிறேன். அது நான் நினைச்ச விதத்தில் கிடைக்கும் வரை அந்த 2 பேரையும் திண்ணையை விட்டு எழுந்திருக்க விட மாட்டேன். அவ்வளவுதான் விஷயம் என்றார் பாலா. பாலாவின் தனிப்பட்ட குணங்களின் மீதும் அவரின் பழக்க வழக்கங்களின் மீதும் அவர் படங்கள் பேசும் அரசியல் மீதும் பலருக்கு பலவிதமான விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த இயக்குநர்களில் பாலாவையும் தமிழ் சினிமாவின் சிறந்த படங்களின் பட்டியலில் பாலாவின் படங்களையும் யாராலும் தவிர்த்துவிட முடியாது. பாலா எனும் படைப்பாளியிடமிருந்து காலத்தை வென்று நிற்கும் படைப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகு எதிர்பார்த்து காத்திருக்கிறது.